திருச்சி மாவட்டம் வையம்பட்டி அருகே உள்ள பொன்னனியாறு அணையை யார் பராமரிப்பது என்ற போட்டியால் அணையே தற்போது அழிவின் விளிம்பில் உள்ளது. அணையில் வண்டல் மண் எடுக்க அனுமதித்தால் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த வாய்ப்பாக அமையும் என்று கோரிக்கை விடுக்கும் விவசாயிகள் இரு மாவட்ட நிர்வாகத்தினர் அலைக்கடிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். திருச்சி என்றாலே கரை புரண்டோடும் காவேரிதான் என நினைவு கொள்ளும் அளவிலான டெல்டா மாவட்டமாகும். ஆனால் திருச்சியில் உள்ள மணப்பாறை சட்டமன்ற தொகுதி வானம் பார்த்த பூமியாகத்தான் உள்ளது. இந்த சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வையம்பட்டி அருகே உள்ளதுதான் இந்த பொன்னனியாறு அணை. இந்த அணை 51 ஆண்டுகளுக்கு முன் திறக்கப்பட்ட நிலையில் கடந்த 25 ஆண்டுகளாக அழிவின் விளிம்பிலேயே உள்ளது. 51 அடி உயரம் மற்றும் 2 மதகுகளோடு கூடிய இந்த அணையால் சுமார் 2100 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று வந்தன. ஆனால் கடந்த 13 ஆண்டுகளாக அணையில் போதிய நீர்வரத்து இல்லாததால் இதனை நம்பியிருந்த விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியானது. நீர்பிடிப்பு பகுதிகளிலும் சரிவர மழை பெய்யாததால் பொன்னனி ஆறு அணை நீர்வரத்து இன்றி வறண்டு காணப்படுகிறது. இதுகுறித்து பொன்னனியாறு விவசாய சங்கத்திலிருந்து அமைச்சர், எம்எல்ஏக்கள், ஆட்சியர் என அனைத்து தரப்பினரிடமும் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் விவசாய நிலம் இருந்தும் கூட வெளியில் கூலி வேலைக்கு செல்லும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். மாயனூரில் இருந்து ராமநாதபுரம் வரை கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக ராட்சத குழாய்கள் மூலம் பம்பிங் செய்து தண்ணீர் விநியோகிக்கப்படும் நிலையில் ஒரு TMC கொள்ளளவு கொண்ட பொன்னனியாறு அணைக்கு பம்பிங் செய்து ஏன் தண்ணீர் நிரப்பக்கூடாது என்றும் மணப்பாறை வையம்பட்டி வழியாக ராட்சத குழாய்கள் கொண்டு செல்லப்படும் நிலையில் 3 கிலோமீட்டர் இடைப்பட்ட பகுதியில் உள்ள பொன்னனி ஆறுக்கு ஏன் தண்ணீர் கொண்டு செல்ல முடியாதா என்றும் விவசாயிகள் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்புகின்றனர். இங்கிருந்து கூட்டு குடிநீர் திட்டம்னு சொல்லி 350 கிலோமீட்டர் இங்கிருந்து போகுது. ஆனால் இதில் 3 கிலோமீட்டரில் தான் இருக்குது அந்த ரோடு. ஆனால் அந்த 3 கிலோமீட்டர் கேட்டோம்னாக்க ஏறாது அப்படிங்கிற ஒரு பதில் தான் சொல்கிறாங்க. அரசு தரப்புல இருந்தாலும் சரி, PWD இருந்தாலும் சரி, ஏறாது அப்படிங்கிறாங்க. மாயனூர் கதவணையிலேருந்து எங்களுக்கு இந்த டேம் வரைக்கும் 44 கிலோமீட்டர் தான் சேட்டலைட் வழியாக வருது. 53 அடி தான் இதனுடைய கொள்ளளவே. 53 அடினாக்கா ஒரே ஒரு TMC தண்ணி தான். இப்போ கூட்டு குடிநீர் திட்டத்தில் கொண்டுட்டு போகிறது 350 கிலோமீட்டர் ஏறு தான். இப்போ மேட்டில் இது ஏறி தானே போகுது, இது வழியாக தானே போகுது. அப்போ இதில் டேமுக்கு ஏறாதுங்கிறாங்க. அப்போ 3 கிலோமீட்டர் மட்டும் ஏறாதா இல்லை 44 கிலோமீட்டர் ஏறாதா எங்களுக்கு தெரியல. இதில் ஒரு TMC தண்ணியை கொண்டாந்து விட்டாங்கன்னா இப்போ எங்களுக்கு குடிதண்ணிங்கிற பிரச்சனைக்கே எங்களுக்கு இடம் இல்லை. பொன்னனி ஆறு அணை நிரம்பினால் 14 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பயன்பெறுவார்கள் என்றும் இதன் மூலம் மணப்பாறை முழுவதும் குடிநீர் தேவை பூர்த்தியாகும் என தெரிவித்திருக்கக்கூடிய விவசாயிகள் சட்டமன்ற கூட்டத்தொடரில் மணப்பாறை பகுதி மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய 800 கோடி ஒதுக்கிய அரசு சில கோடிகளை செலவிட்டால் புதிய குழாய்களை பதிக்காமல் ஏற்கனவே உள்ள குழாய்கள் மூலமே தண்ணீர் பெற முடியும் என தெரிவித்தனர். அமைச்சர் ஐயா கே.நேரு அவர்கள் வந்துட்டு 800 கோடி ஒதுக்கியிருக்காரு. இந்த 800 கோடி பார்த்தீங்கன்னாக்க மணப்பாறை தொகுதியோடு சேர்ந்து தோகமையில் இருக்கக்கூடிய சில பகுதிகளுக்கு வந்துட்டு தண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. நாங்கள் கேட்குறது இந்த அணைக்கு காவிரி உபரிநீரை கொண்டாந்து சேர்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நிலங்களுக்கும் நிலத்தடி தண்ணி உயரும் பொழுது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய போரா இருக்கட்டும், இந்த அரசு அமைச்சிருக்கக்கூடிய ஆழ்துறை கிணறு இருக்குங்களே, இந்த ஆழ்துறை கிணறு தண்ணி கிடைக்கும். அதை கொண்டு எப்பொழுதும் போலே போகக்கூடிய தண்ணி மக்களுக்கு போய் சேரும். இப்போ புதுசாக ஒரு திட்டத்தை போட்டு 8 கோடி செலவு பண்ணி தண்ணி கொடுக்க போகிறப்ப அதுக்கு புதுசாக வந்து பைப்பில் நாங்கள் அணைக்கணும். அந்த பைப்பில் கொண்டு போய் ஒருத்தர் கனெக்ஷன் கொடுக்கணும். இந்த சிரமம்லாம் இல்லாமல் இங்கே வறண்டு எடுக்கக்கூடிய இந்த பொன்னனியாறு அணையை வளப்படுத்தினா இதோட தொடர்ச்சியாக வந்து கண்ணுத்து டேம் இருக்குது, அந்த கண்ணுத்து அணைக்கும் தண்ணி கொண்டு சேர்க்க முடியும். மேலும் இந்த அணையில் விவசாயிகளுக்கு மண் எடுக்க அனுமதி அளித்தால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்றும், ஆனால் கரூர் மற்றும் திருச்சி மாவட்ட ஆட்சியர்கள் யார் கட்டுப்பாட்டில் அணை வரும் என்பதை தெளிவுபடுத்தாமல் அலைக்கழிப்பதாக தெரிவித்த விவசாயிகள் முதல்வரின் நடவடிக்கையை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். விவசாயிகளின் கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது.